வணக்கம். இன்று பொதுக்காலத்தின் 29வது ஞாயிறு. இன்னைக்கு உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ, திருச்சபை இன்று முதல் வாசகத்தையும் அச்செய்தி வாசகத்தையும் துன்பக் கிண்ணத்தை, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு வலியையும் குடிப்பதற்காக அழைக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசாயா நூலிலிருந்து முதல் வாசகம் 53வது அதிகாரம், அதில் துன்புறும் ஊழியனை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஏசாயா இந்த துன்புறும் ஊழியனை பற்றி 4 கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதில் இன்னைக்குள்ளது 4வது கவிதை. தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். அப்படின்னா நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்குவதற்காக ஒரு ஊழியன் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய கதை முதல் வாசகம். அந்த துன்புறும் ஊழியன் யார் என்று இதுவரை விளக்க உரையாளர்கள் தெளிவாக தந்ததில்லை. அதை கத்தோலிக்க திருச்சபை மெஸ்ஸியாவாக கருதி அது இயேசுவினுடைய பாடுகளை முன்னறிவித்திருக்கிறது என்று நமக்கு போதிக்கிறது. ஆகவே அந்த துன்புறும் ஊழியன் இயேசு கிறிஸ்து. அந்நாளில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் நொறுக்கப்படக்கூடியவர் அல்ல, நோயால் வதைக்கப்படக்கூடியவரும் அல்ல. இருந்தாலும் அதற்குள் உட்படுத்தப்படுகிறார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். துன்ப வாழ்வின் பயன், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெற்றோர்கள் துன்பப்படுறாங்கன்னா அதனுடைய பயனை பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். அந்த துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். அவர்கள் பட்ட கடினம், உழைப்பு, அந்த ராத்திரி பகலா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சு பிள்ளைகளுக்கென்று எல்லாம் அதை கண்டு நிறைவடைவார்கள். அந்த துன்பத்தை கண்டு நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நோக்குவார்கள். அவரின் தீய செயலை தாமே சுமந்து கொள்வார். பாருங்க, மற்றவர்களுடைய தீய செயலை தாமே சுமந்து. இவர் யாரு? இவர் தான் இயேசு கிறிஸ்து, இந்த துன்புறும் ஊழியன். இந்த துன்புறும் ஊழியன் இயேசு கிறிஸ்து கலிலேயா தொடங்கி எருசலேம் போய்க் கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு போகின்ற வேளையில் தன்னுடைய இறுதி காலகட்டம், கைது செய்யப்படுவதையும் மூப்பர்களால் அந்த சங்கத்தில் வைத்து அவரை கேள்வி கேட்கப்படுவதையும் அவர்கள் ரோமையர் கையில் ஒப்படைப்பதையும் ரோமையர்கள் அவரை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுவதையும் அந்த சிலுவை சாவிலிருந்து அவருடைய தந்தை அவரை உயிர்ப்பிப்பார் என்று 3 முறை சொல்கிறார் மார்க் செய்தியில். முதல் முறை பேதுரு தடுக்கிறார், போகவே வேண்டாம் என்று. 2வது அவர்கள் யார் பெரியவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இன்றைய நற்செய்தியில் இந்த செபதேயினுடைய பிள்ளைகள் யோவானும் யாக்கோப்பும் யார் வலதுபுறம் இடதுபுறமும் அமர்வது என்று அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள்.
பாருங்க, அவர் தன்னுடைய லட்சிய நோக்கம் அந்த எருசலேமில் எல்லா இறைவாக்கினர்களும் துன்புற்றார்கள், எல்லா இறைவாக்கினர்களும் இரத்த கொலைக்கு அவர்கள் ஆளானார்கள். அந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த உலகத்தை மீட்பதற்காக, இந்த துன்பத்தை குடித்து பிறரை நிறைவாழ்வுக்கு இட்டு செல்வதற்காக. அந்த துன்புரு ஊழியன் முதல் வாசகத்தில் அந்த துன்பத்தை ஏற்று, தீயவர்களின் துன்பத்தை ஏற்று அவர்களுக்கு நலவாழ்வு கொடுத்தது போல, தீயவர்களாகிய நம்முடைய பாவங்களை ஏற்று அவைகளை சிலுவையில் அறைந்து நமக்கு நல வாழ்வு கொடுப்பதற்காக போய்கொண்டிருக்கிறார். அந்த போக்கை இவர்கள் தடுக்கிறார்கள். நீர் அங்கு எல்லாம் போகக்கூடாது. அப்போ இந்த காலகட்டத்தில் இயேசு ஒரு நல்ல கேள்விக்கு, என்னுடைய இந்த துன்ப கலத்தை உங்களால் குடிக்க முடியுமா? பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா? அவர் குடிக்கிற அந்த கிண்ணம் துன்பம், அவர் பெறுகின்ற திருமுழுக்கு இரத்தம். அந்த இரத்தம் ஒழுக ஒழுக சிலுவையில் அறையப்படும் அந்த காட்சி, அவர்கள் இயலும் என்று சொல்கிறார்கள். ஆம், அவர்கள் குடித்தார்கள். முதல் கிண்ணம் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ரெண்டாவது கிண்ணம் திருப்பலியின் போது ஆண்டவர் அந்த கிண்ணத்தை எடுத்து அதிலும் அவர்கள் பங்கு பெறுவார்கள், அதையும் குடித்தார்கள். அதற்கு பிறகு அவர் உண்மையிலேயே அந்த கெஸ்தமனி தோட்டத்தில், ஆண்டவரே இந்த துன்பகலம் என்னை விட்டு அகலட்டும் என்று குமுறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் தான் கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. அந்த துன்ப கிண்ணத்தை அவர்கள் குடிக்க அருகில் இல்லை. இயேசு கிறிஸ்து குடிக்கின்ற வேளையில் அவர்கள் அருகில் இல்லை, அப்பார் போய்விட்டார்கள். யோவான் மட்டும் யோவான் செய்தியில் உடன் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உயிர்த்த பிறகு, இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை பெற்ற பிறகு, அவர்கள் எல்லோரும் அந்த துன்ப கிண்ணத்தை குடிப்பார்கள். இயேசு கிறிஸ்து குடித்தது போல தங்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், இக்கட்டுகள், இழப்பு, சாவு அனைத்தையும். ஏன், நம்முடைய சென்னை மாநகருக்கு வந்த ஒரு அப்போஸ்தலர் தோமாவும் விரட்டி விரட்டி ஈட்டியால் குத்தி சாகடிக்கப்பட்டார். அவர் அந்த துன்ப கிண்ணத்தை குடித்தார். ஆகையினால் எல்லாரும் அந்த துன்ப கிண்ணத்தை குடிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதாவது ஒரு துன்ப கிண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு வலி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு இழப்பு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் குடித்தே ஆக வேண்டும். அதை நான் குடித்தே ஆக வேண்டும். காலையில் எழுந்திரிச்ச உடனே அழகாக நம்ம வீட்டுக்கார அம்மா இல்லைன்னா ஒரு சகோதரி காஃபி போட்டு கொண்டு வந்து நம்மகிட்ட அந்த கப்பை கொடுக்குறாங்க. அந்த கப்பை குடிக்கும்போது அந்த கப் இருக்கும் அந்தங்களா, அந்த கிண்ணம், காஃபி குடிக்கிற அந்த கிண்ணம், அது நம்முடைய வாழ்க்கையின் அடையாளம். அந்த கப்பை பாருங்கள், ஒரு சில நேரத்தில் அந்த சைஸு, ஒவ்வொருவரும் குடிக்கிற அந்த கிண்ணம் வேறு வேறு சைஸாக இருக்கும். அதில் கொஞ்சம் கீறல் இருக்கும், அதில் கொஞ்சம் உடப்பு இருந்தாலும் இருக்கும். ஓகே, ஒழுகாத கீறல், ஒழுகாத உடப்பு, அதில் குடிக்கத்தான் செய்கிறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளம். நம்முடைய வாழ்க்கை எங்கோ உடைந்திருக்கிறது, எங்கோ கீறல் பட்டிருக்கிறது, அந்த கப்பை நாம் தினம் தினம் குடிக்கிறோம். இந்த கப்பினுடைய வரலாறு யோசேப்பு காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது. அவர் வந்து அந்த கப் பேரர், அந்த ஃபேரோ பாரவோன் மன்னன் மாளிகையில்
அந்த குடிக்கிறவர்களுக்கு அந்த கிண்ணத்தை தூக்கி கொண்டு கொடுக்கிற அந்த வேலையை அவர் பார்த்தவர் முதலில். ஸோ லேட்டர் ஆன் ஹி ஆல்சோ ஹேட் அ கப் ஆஃப் சில்வர். ஓகே, அவர் பெரிய கவர்னரான பிறகு அந்த சில்வர் கப்பில் குடிக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த கப்பெல்லாம் சிம்பாலிக். ஓகே, துன்ப கிண்ணம், இந்த துன்பத்தின் கிண்ணம், கப் ஆஃப் சஃபரிங், கோபத்தின் கிண்ணம், காட்ஸ் கப் ஆஃப் ராத், ஆறுதலின் கிண்ணம், கப் ஆஃப் கன்சோலேஷன், மகிழ்ச்சியின் கிண்ணம், கப் ஆஃப் ஓவர் ஃப்ளோயிங் ஜாய். ஆக நிறைய கிண்ணம் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, ஆனால் இயேசு சொல்கிற இந்த கிண்ணம் துன்ப கிண்ணம், உலகத்தை மீட்கின்ற இந்த கிண்ணம், அந்த கிண்ணத்தை ராயப்பர் குடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அந்த கிண்ணத்தை நான் குடிக்க போகிறேன்னு இவர் சொன்ன உடனே இவங்கள்லாம் யார் பெரியவர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிண்ணத்தை குடிக்க போகும்போது எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் அமர வேண்டும். ஏன்னா அவர் வந்து எருசலேமுக்கு போய் ஆட்சியை பிடிக்க போகிறாரு. ஆட்சியை பிடித்தார் என்றால் அதன் வலதுபுறம் இடதுபுறம் அமர்வது ஒரு பெரிய மரியாதை. அதை யார் பிடிப்பது என்று 12 பேருக்குள் போட்டி அதற்கு முன்னதாகவே செபதியின் மக்கள் முன் வந்து விட்டார்கள். ஓகே, அட்வான்ஸாக ரிசர்வ் பண்ணுறாங்க வலதுபுறம் இடதுபுறம். அவர் சொல்கிற ஆட்சி இறையாட்சி, அவர் சொல்கிறது துன்பம், அவர் சொல்கிறது ரத்தம் ஒழுகுகின்ற திருமுழுக்கு, என்ன செய்கிறது? ஆகையினால் அந்த கெஸ்மணி தோட்டத்தில் கூட அவர் ரத்த வேர்வை வேர்த்து இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று. யாருக்கு தான் இன்னைக்கு துன்பம் பிடிக்குது? எல்லாரும் ராயப்பரை போல துன்பமா வேண்டாம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்படியே துன்பம் வந்தாலும் இந்த பெயின் கில்லர், இந்த குரோசின் பெயின் கில்லர் அப்படி போட்டுக்கிறாரு. அப்படியே அந்த வலியை அப்படியே மறுக்கடி மறுத்து போகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது. ஓகே, நோபடி வாண்ட் சஃபரிங், யாருக்கும் அந்த துன்பம் துயரம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அலைய அதைத்தான் பேதுரு சொன்னார், போகாதேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இவர் துன்பத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள 12 பேருக்குள்ளே யார் பெரியவர்கள், மூன்றாவது இன்னைக்கு யார் அந்த சீட்டை பிடிக்கிறது, இந்த சேர் படுற பாடு என்ன படுற பாடுபாடுது பாருங்க. அதனால் இந்த கப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியன், அந்த மீட்புக்காக கிண்ணத்தை தூக்குகிறார், அந்த மீட்புக்காக அந்த கிண்ணத்தை குடிக்கிறார். கப் ஆஃப் சால்வேஷன். ஓகே, சங்கீதம் 116:13, ஐ வில் லிஃப்ட் அப் த கப் ஆஃப் சால்வேஷன் அண்ட் கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரை கூவி அழைப்பே. ஓகே, அவரே எனக்கு பெல்லனாய் இருப்பார், அவரே எனக்கு சக்தியாய் இருப்பார், அவரே எனக்கு கேடயமாக இருப்பார். அவர் நான் குடிக்கும் அந்த கிண்ணத்தை குடிக்க அவர் எனக்கு அருள்வார் என்று சங்கீதம் 116 சொல்கிறது. அதில் சங்கீதம் 16:5, ஆண்டவர் என்னை, ஓகே, என்னை, ஓகே, கப் ஆஃப் போர்ஷன் அண்ட், அதாவது இந்த இஸ்ராயல் மக்களுக்கு நிலம் கிடைத்தது கானான் தேசத்தில், அதில் 12 கோத்திரங்களும் நிலத்தை பிரித்து கொண்டார்கள். லேவியர்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை. அவர்கள் ஆண்டவரிடம் முறையிடுகிறார்கள், எல்லாரும் நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு நிலமாகவும் சொத்தாகவும் இருப்பேன்,
உன்னுடைய பகுதி நான். ஐ ஆம் த போர்ஷன் அண்ட் த கப். ஓகே அப்படின்னு சொல்கிறார். அந்த நமக்கு அந்த கப்பே ஆண்டவர் தான். ஓகே, நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பு, நம் வாழ்க்கை என்ற அந்த கிண்ணம் கொடுத்தது ஆண்டவர். அந்த நம்ம குடிக்கிற கப்புக்குள்ளே எட்டி பாருங்கள், நிறையா காஃபி இருக்கும், டீ இருக்கும், இல்லைன்னா பால் இருக்கும், இல்லைன்னா சின்ன பிள்ளைகளுக்கு பூஸ்ட் இருக்கும், இல்லைன்னா நம்ம ஜூஸ் இருக்கும், இல்லைன்னா பச்சை தண்ணி கூட இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அந்த கிண்ணத்திற்குள் இருக்கும். அந்த கிண்ணம் நமது பகுதி. இட் இஸ் மை போர்ஷன், மை கப், மை லைஃப். ஓகே, பிறகு சங்கீதம் 23:5, கப் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் கிண்ணம். எப்பொழுதும் துன்ப கிண்ணமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்க போவது கிடையாது. மகிழ்ச்சியின் கிண்ணத்தையும் நாம் தூக்குவோம். சங்கீதம் 23:5. ஓகே, ஆண்டவரே, நீர் ஒரு நல்ல மேடையை தயாரிக்கிறீர். ஓகே, தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்கிறீர். ஓகே, மை கப் ஓவர் ஃப்ளோஸ். இந்த நாகரிகாரங்களை பாருங்கள், நல்லா தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி சொத சொத சொதன்னு மூஞ்செல்லாம் ஒழுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து மகிழ்ச்சிக்கு அடையாளம். ஓகே, அந்த அந்த தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அந்த தலையில் அந்த எண்ணெய் முகம் வழியாக வழிந்தோடக்கூடியது. மை கப் ஓவர் ஃப்ளோஸ். சங்கீதம் 23:5. ஆண்டவர் உங்களை வெறும் துன்பத்தில் மட்டும் விட மாட்டார், மகிழ்ச்சியின் கிண்ணத்தையும் தூக்க வைப்பார். ஓகே, பிறகு கப் ஆஃப் கன்சோலேஷன், ஆறுதலின் கிண்ணம். ஜெரமயா 16:7, அதில் ஆண்டவர் ஜெரமயாவுக்கு ஆறுதல் சொல்கிறார், ஆறுதல் சொல்கிறார். ஓகே, அவருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெரமயா 16:7, நோ ஒன் வில் ஆஃபர் ஃபுட் டு கம்ஃபர்ட், நோ ஒன். ஓகே, பட் ஐ வில் ஆஃபர் கன்சோலேஷன், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். ஆகையினால் உங்களுக்கு இருக்க இடம் கொடுக்க ஆள் இல்லையா, கொடுக்க தண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையா, ஆண்டவர் உனக்கு ஆறுதலாக இருப்பார். அவருடைய ஆறுதலின் கிண்ணத்தை நீ தூக்குவாய். ஓகே, பிறகு இந்த நீதிமான்களின் கிண்ணம், கப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அந்த நீதியின் கிண்ணம். மத்தேயு நற்செய்தி 23:25-26, அதில் இயேசு இந்த பரிசெய சதிசெய கூட்டங்களை எல்லாம் உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கிறார். அந்த பரிசேயர்கள் அந்த தாங்கள்தான் நீதிபதி, தாங்கள்தான் நீதியாயிருக்கிறோம் என்று பெருமை பீத்தி கொள்கிறார்கள். அந்த கப், ஓகே, அந்த பெருமை பீத்துற அந்த கப்பு, அதெல்லாம் வெளிவேடக்காரர்கள் என்று அவர்களை சாடுகிறார். பிறகு இந்த கப் ஆஃப் ட்ரெம்பிளிங், பயம், ஐசாயா 51:17 அந்த கிண்ணத்தை பற்றி அவர் பேசுகிறார். பிறகு கப் ஆஃப் ஆங்கர், கோபத்தின் கிண்ணம், ஜெரமயா 25:15. கப் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஓகே, அந்த தீர்ப்பின் கிண்ணம், திருவெளிப்பாடு 14:10. இப்படி நிறைய கிண்ணங்கள் இருக்கிறது இதில், விவிலியத்தில், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு தொடங்கி. ஆனால் அந்த துன்ப கிண்ணத்தை அந்த துன்புறும் ஊழியன் தூக்குவான், குடிப்பான், தீயவர்களுக்கும் மீட்பு உண்டாகும் என்ற நற்செய்தியை உரக்க உரைக்கிறது முதல் வாசகம். அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த துன்புறும் ஊழியன் என்று நம்புகிற நாம், நம்முடைய துன்பத்தையும் துயரத்தையும் பாவத்தையும் கஷ்டத்தையும் இழப்பையும் வலியையும் இயேசு கிறிஸ்து தன் மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே அதை குடித்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்வார்.
அந்த பாஸ்கா உணவின் போது நான்கு கிண்ணங்களை ஏந்தி திராட்சை ரசம் குடிப்பார்கள். இயேசு அந்த பாஸ்கா கடைசி பாஸ்கா உணவு கொண்டாடுகின்ற பொழுது மூன்று கிண்ணங்கள் குடித்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் சங்கீதங்களை எல்லாம் பாடி ஒலிவமலைக்கு போய் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு பிறகு சிலுவையில் அறையும் பொழுது தான் அந்த இரத்த ஞானஸ்ஞானம் வாங்குகின்ற பொழுது அந்த நான்காவது கிண்ணத்தை குடிப்பார். குடித்து விட்டு எல்லாம் நிறைவேறிற்று. ஆகையினால் என்னுடைய துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய தீமைகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறைந்து அதை குடித்து விட்டார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்கர்ணைக்கு செல்வோம். அந்த நற்கர்ணையில் தூக்கப்படுகின்ற கிண்ணம் மகிழ்ச்சியின் கிண்ணம், மீட்பின் கிண்ணம். இந்த ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு இந்த கிண்ணங்கள் உயர்த்தப்படுகின்றது. அந்த கிண்ணத்தை வாங்கி குடிப்போம். ஆண்டவருடைய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் பொங்கட்டும். அது மகிழ்ச்சியின் கிண்ணம். ஆண்டவருடைய மீட்பு உங்கள் இல்லத்திற்கு வரட்டும். அது மீட்பின் கிண்ணம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள்.